2024-25 நிதி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. இன்னும் காப்போம். நம்மை காக்கும் 48 சிகிச்சைக்கான உச்சவரம்பு 1 லட்சத்தில் இருந்து ரூபாய் 2 லட்சமாக உயர்வு. பிரதமர் மோடியை வரவேற்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பத்திரிகைகளில் அளித்த விளம்பரத்தில் சீன கொடி பொறிக்கப்பட்ட ராக்கெட் இடம்பெற்றது சர்ச்சையாகியிருக்கிறது. நாளிதழ்களில் வெளியிடப்பட்ட விளம்பரத்தை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி திமுகவை சாடிய நிலையில் கனிமொழி எம்பி பிரதமருக்கு பதிலளித்திருக்கிறார். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் உள்ளிட்ட 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சி அரசு நிகழ்வு என்பதால் தூத்துக்குடி திமுக எம்பி கனிமொழி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியை முன்னிட்டு தூத்துக்குடி வந்த பிரதமரை வரவேற்று தூத்துக்குடி திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் தமிழக மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக நாளிதழான முரசொலி உள்ளிட்ட நாளிதழ்களுக்கு விளம்பரம் அளித்துள்ளார். இந்த விளம்பரத்தில் ராக்கெட் இருக்கும் படத்தில் சீன கொடி இடம்பெற்றுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாளிதழில் விளம்பரம் வெளியான காலையிலிருந்து பாஜகவினர் தனது சமூக வலைதள பக்கத்தில் விமர்சித்து கருத்துக்களை பதிவிட்ட நிலையில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் பதிவிட்டார். அதைத் தொடர்ந்து நெல்லைக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள நிகழ்ச்சியில் திமுக குறித்து விமர்சித்தார். இன்னொன்னு, தமிழ்நாடு மே இஸ்ரோ லான்ச் பேட் கா கிரெடிட் லேனே கே லியே சீன் கா ஸ்டிக்கர் சிப்கா தியா ஹை. பாரத் கே ஸ்பேஸ் கி சஃலதா கோ வோ துனியா கே சாம்னே தமிழ்நாடு கே சாம்னே ரக்னா நஹி சாஹதே தே. பிரதமரின் இந்த விமர்சனத்துக்கு திமுக எம்பி கனிமொழி பதில் தெரிவித்துள்ளார். முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டம் வர வேண்டும் என்று செய்திருக்கிறது. வேற எந்த இடத்துலயும் இந்த திட்டத்தை வந்து இவ்வளவு சிறப்பாக நீங்க வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா டிஸ்டன்ஸ், அந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்றதுக்கான டிஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த இடம்தான் சரியான சிறப்பான இடம் அப்படிங்கறது அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் கணக்கு செய்து அதை வந்து அறிவித்திருக்கிறார்கள். அதனாலதான் இந்த திட்டத்தை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி இதை வாங்கியிருக்கிறோம். யாரோ ஆர்ட் ஒர்க் பண்ணவங்க அது ஏதோ ஒரு இதை எடுத்து போட்டிருக்காங்க. இதுல வந்து சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் இங்க வராரு, அவரை வந்து நேரடியாக வந்து பிரதமர் அவர்கள் ரிசீவ் பண்ணி மாமல்லபுரத்துல வந்து ரெண்டு பேரும் வாக்கிங் போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதை எதிரி நாடுன்னு யாரும் இது வரைக்கும் அறிவிக்கல. குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி ஏவுதளம் அமைப்பதற்காக தொடர்ந்து குரலை கொடுத்தது திமுக தான் என்றும் கருணாநிதி 2013 எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் தானும் தொடர்ந்து குரல் கொடுத்ததாக கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். முன்னதாக தூத்துக்குடியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கனிமொழி பெயர் அழைப்பிதழில் இடம்பெறாத இருந்த நிலையில் செய்தி வெளியானதால் கனிமொழி பெயர் அழைப்பிதழில் சேர்க்கப்பட்டது. தனது சொந்த தொகுதியில் நடைபெறும் முக்கிய நிகழ்வில் தனக்கு சரிவர அழைப்பு விடுக்கவில்லை என அனிதா ராதாகிருஷ்ணன் பிரதமர் நிகழ்ச்சியை புறக்கணித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ந பால வெற்றிவேல். 2024-25 நிதி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. இன்னும் காப்போம். நம்மை காக்கும் 48 சிகிச்சைக்கான உச்சவரம்பு 1 லட்சத்தில் இருந்து ரூபாய் 2 லட்சமாக உயர்வு.